இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களது விசை படகுகளையும் மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமேஸ்வரம் மீனவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடந்த ஜூன் 21ஆம் தேதி மீன்பிடிக்க சென்ற 22 மீனவர்களை நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை கைது செய்து படகுகளையும் பறிமுதல் செய்தது. ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் நேர் நிறுத்தப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களை ஜூலை 5ஆம் தேதி வரை காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. நீதிமன்ற காவல் முடிந்து ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் நேர் நிறுத்தப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களின் சிறை காவலை ஜூலை 18ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களது விசை படகுகளையும் மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமேஸ்வரம் மீனவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மேலும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு இரு நாடுகளும் சேர்ந்து சுமூகமாக மீன்பிடிப்பதற்கான வழிவகைகளை ஏற்படுத்த வேண்டும் எனவும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கடந்த 21ஆம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 3 விசைப்படகையும் அதில் சென்ற 22 மீனவர்களையும் வந்து இலங்கை கடற்படை எல்லை தாண்டியதாக கைது பண்ணி சிறையில் வச்சுருந்தாங்க. நேற்று அவங்களுக்கு வந்து வாய்தா வந்தது. அந்த வாய்தாவில் வந்து வருகின்ற 18ஆம் தேதி வரை காவல் நீடிப்பு செஞ்சுருக்குறாங்க. சமீப காலங்களில் வந்து மீனவர்களை கைது பண்ணி படகை பறிமுதல் செஞ்சுட்டு 15 நாட்களே அந்த மீனவர்களை விடுதலை பண்ணாங்க. ஆனால் இப்போ 2வது முறையாக வாய்தா காவல் நீடிப்பு போட்டுக்கிறது மிகுந்த வேதனை அளிக்கு. ஏன்னா அந்த மீனவ உறவுகளை இழந்து அந்த குடும்பங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. உடனே இந்திய அரசாங்கம் இதில் தலையிட்டு அந்த மீனவர்களையும் படகுடன் விடுவிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்.